ஸ்ரீ விபுதேந்திரரும் ஸ்ரீ மூலராமரும் ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுரு ஸ்ரீ விஜயேந்திரர். அந்த ஸ்ரீ விஜயேந்திரர் தான் முற்பிறப்பில் ஸ்ரீ விபுதேந்திரராக அவதரித்திருந்தார். ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர் வாதங்களில் வல்லவர். பூர்வாசிரமத்தில் இவரின் திருநாமம் ரகுநாத பட்டர் என்பது. மாதவ சாஸ்திரிகளாக இருந்து மத்வ மத கொள்கைகளின்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு ஸ்ரீ வாகேச தீர்த்தரிடம் சிஷ்யராகி பின்பு அவரிடமே சந்நியாச ஆசிரமம் பெற்ற ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரின் கண்களில் ரகுநாத பட்டர் பட்டார். தொடர்ந்து ரகுநாத பட்டரின் வாதங்களையும் அதில் வெல்லும் யுக்திகளையும் ஒருவர் பாக்கியின்றி வாதத்திற்கு வரும் அனைவரையும் தோல்வியுற செய்யும் திறமையையும் கண்டு ஸ்ரீ மூலராமர் தமக்கு எதையோ உணர்த்துவதாக அறிந்தார். அதன்படி தமக்குள்ளே ஒரு முடிவும் எடுத்தார். ரகுநாத பட்டரை அழைத்து ஸ்ரீ மூலராமரின் ஆக்ஞையை தம் உள்ள கிடக்கையை எடுத்துரைத்தார். ஸ்ரீமடத்து சிஷ்யனாக வேண்டும் என்று சொல்லி ரகுநாத பட்டரை நோக்கினார். ரகுநாத பட்டர் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரின் கால்களில் வீழ்ந்து, சுவாமி சுவாமி, யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட பாக்கியம்? இதை போன்றதொரு வாய்ப்பு தமக்கு கிட்டாதா என்று பலர் ஏங்கி கொண்டிருக்க, என்னை தேடி பகவத் கிருபையால் இப்படி ஒரு சந்தர்ப்பம், அதுவும் ஸ்ரீ சுவாமிகளின் திருவாயினால் கிடைக்கிறதென்றால் என்னே என் பாக்கியம், என்னே என் பாக்கியம் என்று படபடத்தவாறு எழுந்து நின்றார். எல்லாம் ஹரியின் சித்தம் என்று கூறி பல மந்திராட்சத்தை தந்து பின்னர் நாள் குறித்து தக்க நடைமுறைகளை மேற்கொண்டு ரகுநாத பட்டருக்கு சந்நியாச ஆசிரமம் தந்து ஸ்ரீ விபுதேந்திர தீர்த்தர் என்று பெயர் சூட்டினார். அது முதல் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தருடன் சஞ்சாரம் மேற்கொண்டு ஸ்ரீ மூலராமர் பூஜைகளில் உடன் இருந்து ஸ்ரீமடத்து நிர்வாகங்களில் பங்கு கொண்டு ஸ்ரீ விபுதேந்திரர் சிறந்து விளங்கலானார். இவ்வாறு சில ஆண்டுகள் கடந்ததும் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் ஸ்ரீ விபுதேந்திரரிடம் இருவரும் ஒரே இடத்தில் இருப்பதை விட தேச சஞ்சாரம் சென்று துவைத மத பிரச்சாரம் செய்யலாம் என்றதும், தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி என்று நமஸ்கரித்து தக்கதொரு நாளில் ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் சில பூஜா விக்கிரகங்களையும் பெற்றுக்கொண்டு தேசாந்திரம் புறப்பட்டார் ஸ்ரீ விபுதேந்திரர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஆறாம் பாகத்தில் சிவபுரத்தில் அனந்தப்பனை சந்தித்து அவன் இல்லத்தில் சில காலம் பூஜை செய்து காசிக்கு புறப்படுகையில் ஒரு நரசிம்ம சால கிராமத்தை தந்து சென்றதையும், அனந்தப்பனின் கள்ளம் கபடமற்ற பக்தியினால் நரசிம்ம சால கிராமமே வாய் திறந்து நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டதையும், பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று மீண்டும் சிவபுரத்திற்கு வந்து அனந்தப்பனின் பக்திக்கு ஸ்ரீ நரசிம்மர் அனுகிரகிப்பதை, அதாவது கல்லான சால கிராமம் வாய் திறந்து நைவேத்தியத்தை ஸ்வீகரிப்பதையும், அந்த அனந்தப்பனுக்கே ஸ்ரீ ஜிதாமித்ரர் என சந்நியாச ஆசிரமம் அளித்ததையும் மெய் சிலிர்க்கும் வண்ணம் கண்டோமல்லவா? இவ்வாறு பலமுறை தேசாந்திரம் செல்வதும் பின்னர் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரிடம் சென்று தாம் சஞ்சரித்த பகுதிகளையும் வாதிட்ட விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார் ஸ்ரீ விபுதேந்திரர். ஒருமுறை வெகு தூரம் சஞ்சரித்து விட்டமையால் ஸ்ரீமடம் திரும்புவது எப்போது என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் அதற்குள் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தரும் பல இடங்களுக்கு விஜயம் செய்து எரக்கேலா பகுதியில் முகாமிட்டிருந்தார். அந்த பகுதியில் ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் முகாமிட்டிருக்கையில் தாம் பிருந்தாவனஸ்தராகும் காலம் நெருங்குவதை உணர்ந்து விபுதேந்திரர் அதற்குள் வருவாரோ இல்லையோ என்பதனால் ஸ்ரீ வித்யாநிதி தீர்த்தர் என இன்னொரு சீடருக்கு சந்நியாசமளித்து எரக்கேலாவிற்கு அருகில் கிபி 1435 வயசாக சுக்ல சஷ்டி அன்று பிருந்தாவனஸ்தரானார். ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் பிருந்தாவனஸ்தரான பின்னர் ஸ்ரீ விபுதேந்திரர் சில காலம் கழித்து வந்து தன் குருவின் பிருந்தாவனத்தை தரிசித்தார். ஸ்ரீ ராகவேந்திர மடத்தின் குறிப்புகளில், அதாவது 7/6/2012 அன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ சுமதீந்திர மடம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள குரு பரம்பரா வெளியீட்டில், விபுதேந்திரர் சஞ்சாரத்தில் இருந்தபொழுது தனது இறுதி நாள் நெருங்குவதை அறிந்த ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் தனது பூஜா விக்கிரகங்களை விபுதேந்திரரிடம் ஒப்படைக்குமாறு ஊர் பிரமுகர்களிடம் கொடுத்து எரக்கேலாவில் பிருந்தாவனஸ்தரானார் எனவும், விபுதேந்திர தீர்த்தர் வட மாநிலங்களுக்கு சென்று வாதம் செய்து திரும்பும் முன் ராமச்சந்திர தீர்த்தர் வித்யாநிதி தீர்த்தருக்கு ஆசிரமம் அளித்திருந்தார் எனவும்
பிரசுரமாகி உள்ளது. இந்த இடத்தில் சிலர் எழுப்பும் ஐயம் என்னவென்றால், ஸ்ரீ விபுதேந்திரர் திரும்பும் முன் ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் ஸ்ரீ வித்யாநிதிக்கு சந்நியாசம் அளித்திருக்கிறாரே, அதனால் ஸ்ரீமடத்து பூஜா விக்கிரகங்களை வித்யாநிதியிடம் ஒப்படைக்காமல் ஏன் ஊர் பெரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வினா எழுப்புகிறார்கள். ஸ்ரீ ராகவேந்திரரின் சரிதத்திலும் இதை போன்றதொரு சூழ்நிலை 1623 பின் உருவாகிறது. அதாவது ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் படித்ததுதான் என்றாலும் சுருக்கமாக நினைவூட்டுகிறேன். ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் முதலில் வேங்கடநாதனுக்கு சந்நியாசம் அளிக்க விரும்புகிறார். ஆனால் வேங்கடநாதன் சம்மதிக்காததாலும் சுதீந்திரருக்கு உடல்நிலை பாதிக்கப்படுவதாலும் யாதவேந்திரர் என ஸ்ரீமடத்து சீடர் ஒருவருக்கு ஸ்ரீ சுதீந்திரரின் பூர்வாசிரம தமக்கை மகனுக்கு சந்நியாசம் அளிக்கிறார். சுதீந்திரருக்கு அதன் பின் உடல்நிலை தேறியவுடன் யாதவேந்திரர் சஞ்சாரம் செல்கிறார். அந்த வேளையில் மீண்டும் சுதீந்திரருக்கு உடல்நிலை பாதிப்பதால் வேங்கடநாதனுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் என சந்நியாசம் அளிக்கிறார். பின்னர் சுதீந்திரரின் உடல்நிலை தேறி சஞ்சாரம் சென்று ஆனைக்குந்தியில் நவபிருந்தாவனத்தில் பிருந்தாவனஸ்தராகிறார். இந்நிலையில் சில காலம் கழித்து ஸ்ரீ யாதவேந்திரர் திரும்ப வருகிறார். அப்போது ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாய் இருந்த ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்ரீ யாதவேந்திரரிடம் அனைத்தையும் ஒப்படைக்க விரும்புகிறார். தனக்கு முன் சந்நியாசம் பெற்றவர் என்பதால் அப்படி செய்கிறார். ஆனால் யாதவேந்திரர், யான் முதலில் சந்நியாசம் பெற்றிருந்தாலும் உமக்குத்தான் நம் குரு தர விரும்பினார், அதனால் உமக்குத்தான் சகல உரிமைகளும் உள்ளன. யான் ஒரே ஒரு நாள் ஸ்ரீ மூலராமர் பூஜையை அனுஷ்டித்து தேசாந்திரம் செல்கிறேன் என்கிறார். ஆனால் இங்கோ ஸ்ரீ விபுதேந்திரர் திரும்பி வருகையில் ஸ்ரீ வித்யாநிதிகள் பீடாதிபதியாய் இருக்கிறார். அவரிடம்தான் முக்கியமான ஸ்ரீமடத்து பிரதிமைகள் எல்லாம் இருந்திருக்க வேண்டும். அப்படி ஸ்ரீ ராமச்சந்திர தீர்த்தர் தந்திருந்தால் அதை விபுதேந்திரரிடம் வித்யாநிதிகள் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஸ்ரீ ராகவேந்திர மடத்து குறிப்புகளின்படி ஸ்ரீ ராமச்சந்திரர் ஸ்ரீ மூலராமர் பிரதிமை உள்ளிட்டவற்றை வித்யாநிதிகளிடம் தராமல் பொதுவானவர்களிடம் தந்து விபுதேந்திரர் வந்தவுடன் தர சொன்னதாய் இருக்கிறது. இதை ஸ்ரீ வித்யாநிதியிலிருந்து பிரியும் ஸ்ரீமடத்தை சார்ந்தோர் ஏற்க மறுக்கின்றனர். அவர்கள் விபுதேந்திரருக்கும் வித்யாநிதிக்கும் வேறு மாதிரியான போட்டி வந்து அதன் மூலம் விக்கிரகம் வித்யாநிதிக்கு சென்றதாக சொல்கிறார்கள். இதனால் ஸ்ரீ விபுதேந்திரரும் ஸ்ரீ ஜிதாமித்ரரும் மூலராமரை பூஜிக்க முடியாமல் போய் அதன் பின் ஸ்ரீ ரகுநந்தனர் காலத்தில் மீண்டும் விபுதேந்திரர் சிஷ்ய பரம்பரையினருக்கு அந்த வாய்ப்பு வந்துள்ளதாகவும், தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரரும் அவரின் வழிவந்தோரும் பூஜிப்பதாகவும் ஸ்ரீ ராகவேந்திர மடத்தினர் சொல்கிறார்கள். நாமும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல் வரிசையில் இதைத்தான் சொல்லி வருகிறோம். எனினும் ஒரு ஆராய்ச்சியாளன் என்ற முறையில் மாற்று கருத்தையும் எடுத்துரைக்க வேண்டியது கட்டாயமாகிறது. ஒன்றை குறித்து இரு வேறு அபிப்பிராயங்கள் எழும்போது ரெண்டையும் எடுத்து வைக்க வேண்டியது என் கடமையாகிறது. நவபிருந்தாவனத்தில் உள்ள 9 பிருந்தாவனங்களில் ஒரே பிருந்தாவனத்தை ஸ்ரீ ஜெயதீர்த்தர் என்றும் ஸ்ரீ ரகுவரியர் என்றும் அழைக்கப்படுவதை நவநிதி நல்கும் நவபிருந்தாவனம் நூலில் எடுத்துரைத்திருந்தேன். ஆயினும் ஸ்ரீ ஜெயதீர்த்தர் குறித்து விரிவாய் எழுதியிருப்பது போல் ஸ்ரீ ரகுவரியர் குறித்து எழுதவில்லையே என சிலர் என்னிடம் கேட்பதுண்டு. நவபிருந்தாவனம் 2 பாகத்தில் ஸ்ரீ ரகுவரியர் குறித்து விளக்கமாக எழுதுகிறேன். சமீப காலமாக அந்த சர்ச்சைக்குரிய பிருந்தாவனம் ஸ்ரீ ரகுவரிய பிருந்தாவனம்தான் என நவபிருந்தாவன வளாகத்தில் பெரிய அளவில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இப்பிரச்சனை கூட தீரலாம், ஆனால் மூலராமர் பிரச்சனை தீராமல் உள்ளது. ஸ்ரீ மூலராமர் குறித்த முழுமையான சர்ச்சைகளை இன்னொரு நூலின் எந்த பாகத்தில் எழுதுகிறேன் என்பதையும், அவ்வாறு எழுதுவதற்கு எனக்கு எவர் வழிவகுத்தவர் என்பதையும் இந்நூலில் வேறொரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போது ஸ்ரீ மூலராமர் கிடைக்கப்பெறாத ஸ்ரீ விபுதேந்திரருக்கு ஸ்ரீஹரி வேறொரு விக்கிரகத்தை எப்படி அனுகிரகிக்கிறார் என்பது குறித்து விறுவிறுப்பாக ஆழமாக தோண்டி துருவி அடுத்த அத்தியாயத்தில் தந்திருக்கிறேன். அதை படித்தால் நமக்கு 16 செல்வங்களும் சித்திக்கும். அப்படியே திருநெல்வேலியில் ஸ்ரீ விபுதேந்திரர் எங்கிருக்கிறார்
அது எப்படி சாத்தியம் என்பதற்கான காரணங்களையும் அழுத்தம் திருத்தமாக தந்திருக்கிறேன். பல்வேறு விதமான யூகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன்.